அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியாவில் ரசாயன உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்வதினால் இந்திய மண்ணின் வளமும் இந்திய மக்களின் வலிமையும் குறைந்துவிட்டது. இந்திய மண்ணையும் இந்திய மக்களையும் காப்பாற்ற படித்த இளைஞர்கள் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் படித்த இளைஞர்கள் நடத்தும் மகரந்தம் இயற்கை வேளாண்மை பண்ணையில் நாட்டுக்கோழி, நாட்டு ஆடு, நாட்டு மாடு, நாட்டு வாத்துக்களை பார்க்க புதிய பாரதம் நேயர்களை அன்புடன் அழைத்து செல்கின்றோம். அந்த வணக்கம் 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 வணக்கம். இது என்ன ரக பசு மாடுங்கயா? இது கிர், குஜராத் காடு இருக்கு பாத்தீங்களா, கிர் காடுகள். ஆமா, அதனோட அந்த வகை மாடு. ஆமா, அதோட நேட்டிவ் மாடுங்க இது. இந்தியாவிலே அதிக பால் தர ரகத்துல இதுவும் ஒன்னு. இது ஒன்னு, இது ஒன்னு. இந்த வெரைட்டி எங்க வாங்குனீங்க நீங்க இந்த ரகத்தை? இது குஜராத் பீடு தான், குஜராத் தான் வாங்கிட்டு வரப்பட்டது. ஆமா ஆமா. இதனுடைய விலை எவ்வளவுங்க? இது கிட்டத்தட்ட 1 ரூபா வந்துருங்க. 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபா மாட்டினுடைய விலை வந்து 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வந்துரும். எவ்வளவு பால் கறக்குதுங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 13 லிட்டர் பேசுதுங்க. காலையில? காலையில 7, சாயந்தரம் 6. காலையில 7 லிட்டர், சாயந்தரம் 6 லிட்டர். சாயந்தரம் 6. சரிங்க. இது உங்களுடைய 1 லிட்டருடைய விலை எவ்வளவுங்க? விலையை மார்க்கெட்டிங் 80 ரூபா கொடுக்குறோம். 80 ரூபா கொடுக்குறீங்க. கட்டுப்படி ஆகுங்களா? இல்லை, அவ்வளோ கட்டுப்படி ஆகுறது இல்லை. இதோட சாப்பாடு வாங்கிட்டு இது கட்டுப்படி ஆகுறது இல்லை. கட்டுப்படி ஆகுறது இல்லை. பட் இருந்தாலும் பண்ண ஸ்டார்டிங் டைம்னால கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மற்ற இடத்துல வந்து 110 வரைக்கும் போகுது. சரிங்க. இதுக்கு என்ன வகையான தீவனம் தேவைங்க? இதுக்கு இது தமிழ்நாட்டில் இருக்க நாட்டு மாடு மாதிரி எதுக்கு தீவனம் கொடுத்தா போதுங்களா? ஆ, இது கொஞ்சம் ஒரு 1 இயர் ஆகும். அப்புறம் அதோட அடாப்ட் ஆயிரும், நம்மளோட அடாப்ட் ஆயிரும். இது வந்து ஆரம்ப புதுசில் பயங்கரமாக அடம் பண்ணிட்டு இருந்தது. சரிங்க. அப்புறம் நம்மளோட அது பழகிக்கிடுச்சு. மாடுதானத்தில் என்ன வகையான உணவு சாப்பிட்டுச்சு? வெறும் வைக்கப்புல், சோளத்தட்டு. அப்புறம் இங்கே வந்து நல்லா தீனி கொடுத்து நல்லா பழகணும்னா பச்சை தீனி நிறையா கொடுக்கும். சோளத்தட்டு நிறையா கொடுக்கும்போது இங்கே பழகிடுச்சு. இது இந்த ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க, எந்த ஒரு ரசாயன உரம் பண்ணாது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளில் உயர் ரகமான மாடுங்களா இது? ஆமாம் ஆமாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டு மாட்டில் அதிகம் பால் தரக்கூடியது? ரெண்டாவது அதிகம் பால். ஃபஸ்ட்டு பார்த்து வந்தீங்கன்னா ரெட்சின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பால் கொடுக்கறது என்ன மாடுங்க? செவப்பு சிந்தின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாநிலத்தை சார்ந்து? அது வந்து ஹரியானா பீடும் ராஜஸ்தான் பீடும் ரெண்டும் கலந்து வரும். இது ஹரியானா ராஜஸ்தான், ராஜஸ்தான் கலந்து வரும். இது வந்து கிர் மாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிர் காடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து வருது. ஆக்சுவலாக இது வந்து பழங்காலத்தில் மன்னர்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மன்னர்கள் மட்டும்? ஆமாம் ஆமாம். இந்த ரகம் யூஸ் பண்ணிட்டு இருந்து பால் கறந்து சாப்பிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ராசிபுரம் மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, வழங்குறீங்க. ஆமாம். இதனுடைய சிறப்பு தன்மை என்னங்க இருக்கு இல்லைங்களா? இது நல்லா ஏட்டு பால், நம்ம ஆர்டினரி மாட்டை விட இது ரொம்ப சத்து பார்த்தீங்கன்னா. இது எல்லாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஆர்கானிக் தாங்க. எந்த ஒரு ஃபெர்டிலைசரோ இது வேறு உரமோ எதுவும் போடுறது கிடையாது. எல்லாமே வெறும் மண்புழு உரம், வெறும் இந்த மாட்டு மூலிமா வர சாணி யூரின் வச்சு எல்லாமே தயார் பண்ணுறோம். இந்த மாடு சாப்பிட்றோம். உணவு இந்த தீவன வகைகள் இருந்து? ஆமாம். இப்போ சிந்து மாட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சிந்து மாட்டில் உங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறமோ அது பாலில் ஓரளவுக்கு உங்களுக்கு ரெக்கவரி ஆகும், திரும்ப வரும். பட் ஆனால் நாட்டு மாடில் உங்களுக்கு எவ்வளோ இது கொடுத்தாலும் உங்களுக்கு பாலில் வந்து எதுவுமே கலப்படம் வராது, மிக்சிங் வராது. அதோடைய ஃபீட்பேக் தெரியும். உங்கள் பழங்கால சொன்னீங்கன்னா, அது கிழங்கு கொடுத்தாங்கன்னா பால்லேயே அந்த கிழங்கு மாவு வாடை அடிக்கும். இதில் அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. என்ன உணவு சாப்பிடுதோ அதனுடைய வாசம். ஆமாம் ஆமாம். அந்த சிந்து மாட்டில் வரும், சிந்து மாட்டில் வரும். நாட்டு மாட்டில் அது வரவே வராது. மாட்டில் அப்படி வரவே வர வாய்ப்பு இல்லை, வரவே வராது. இப்போ ஐயா, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் எம்இ முடிச்சிருக்கேங்க. எந்த கல்லூரியில் படிச்சேன்? நான் பிஜிபியில் வந்து எம்இயில் முடிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் காலேஜில் என்னவா இருந்தீங்க? நான் ப்ரொஃபஸராக தாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். விரிவுரையாளராக இருந்தேன். சரிங்க. அப்படி இருந்துட்டு நீங்கள் எப்படி இந்த இயற்கை வேளாண்மை செய்யணும், இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அது ஒரு டைம் வந்து அட்மிஷனுக்காக போகும்போது கடவுர் போனேன். கடவுர் போன டைமில் அப்போ ஐயா நம்மால் வர பார்த்தேன். அவர் கிட்ட பேசும்போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு நிறையா தெரிஞ்சுது. இந்த விவசாயத்தை வச்சும் காய்கறி வெஜிடபிள்ஸ் வச்சு ஏகப்பட்ட வியாபாரம் வந்து நிறையா போயிட்டுருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு தான் நிறைய தீங்கு. நம்ம நாட்டு மாட்டிலேயே வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அதை பண்ணாவே போதும், நல்லா லாபகரமாகவே பண்ணலாம் அப்படின்னு நிறையா தெரிஞ்சுது. சரி, அதனால் சரி, ஒய்ஃபுக்கு கொஞ்சம் செக்யூராக இருந்ததுனால நான் வேலையை விட்டுட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ
அம்மாழ்வார் ஐயா அவர்கள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, அவர் மட்டும்தான். இப்ப நம்மாழ்வாரோட எத்தனை நாள் இருந்தீங்க, அதனுடைய என்ன கத்துக்கிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். இல்லை இல்லை, அவர்கிட்ட ஒரு டெஸ்ட் ஒரு டைம் பார்த்தோட சரி, அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. பட் ஆனால் அவருடைய அந்த ஃபார்முக்கு போகும்போது நமக்கு நிறையா தெரிஞ்சுது. அப்புறம் ஏங்கல்ஸ் ராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவர் கூட நிறையா களப்பயிற்சி நிறையா ஒரு 10 நாள் 15 நாள் செஞ்சுருந்து நிறைய கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு தான் எங்கள் ஃபார்ம் வந்திருக்குது. இப்போ முன்னோர்கள் வந்து இயற்கை வேளாண்மை செஞ்சாலும் இப்போ நவீன காலத்தில் அந்த இயற்கை வேளாண்மை இளைஞர்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தந்தையாக நம்மாழ்வாரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக, அவர் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாருக்கும் இருக்க முடியும். இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக அவர் தான். சரிங்க, இப்போ வந்துட்டு இந்த பண்ணையை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா பசுமாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி வாத்து இருக்குது, கோழி வகைகள்லாம் இருக்குது, எருமை இருக்குது, ஒருங்கிணைந்த பண்ணைகள். ஆமாம்மா, இது முழுக்க 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 ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை தாங்க. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு வெரைட்டி மட்டும்தாங்க. நாட்டாடு, நாட்டு மாடு, நாட்டு ஆடு, நாட்டு கோழி, வாத்து எல்லாமே இதுதாங்க. எங்கேயுமே இங்கே வந்து ஒரு கலப்பின வகையோ எதுவுமே இங்கே பார்க்க முடியாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கொடுக்குற ஃபீடும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபீடு தான், இங்கே லோக்கல் தயாரிக்கிற மட்டும்தான் ஃபீடும். சரிங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க பாங்களா. குடும்பம் எனக்கு, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்டு ஏஇ இபியில் இருந்தபடி, அம்மா ஸ்கூலில் சத்துரு டீச்சராக இருந்தாங்க, அப்புறம் ஒய்ஃபு, அப்புறம் ரெண்டு குழந்தைங்க. ஒய்ஃப் வந்து இப்போ கவர்மெண்ட் நர்ஸாக இருக்கிறாங்க இங்கே ராசிபுரத்தில். இப்போ ஏன் கேட்குறேன்னா, அப்பா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக இருந்தவங்க, அவங்க வந்து நீங்கள் இயற்கை வேளாண்மையை ஒரு வாதியாக வந்ததை ஏற்றுக்கிறாங்களா? இல்லை இல்லை, அவங்களுக்கு வந்து விவசாயம் செய்யணும்னு விருப்பம், பட் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க விருப்பம். அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான வருமானம் இல்லைனாலும் ஒரு மனநேரம் இருக்குது எனக்கு. அவங்களுக்கு வந்து வருமானம் தான் முக்கியம், ஏன்னா பையன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற தாட்டு மட்டும்தான். ஏன்னா என்ன பண்ணாலும் எக்கனாமிக்கல் தான் ஃபஸ்ட்டு. மனைவி வரவேற்கிறாங்களா? ஆ கண்டிப்பாக, மனைவியும் பேரண்ட்ஸும் சப்போர்ட் இல்லைனா இது பண்ணவே முடியாது, கண்டிப்பாக யாராலையும் பண்ணவே முடியாது. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான், அந்த பையனையும் வந்து இயற்கை வேளாண்மையாக கொண்டு வருவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, அவனை செக்யூரும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு இயற்கை வேளாண் பண்ணுற மாதிரி தான் கொண்டுட்டு வருவேன். சரி, பையனை மட்டும் இல்லை பொண்ணையும் அப்படி தான் கொண்டு வருவேன். சரி, நீங்கள் எம்இ படித்திருக்கீங்க, படித்த இளைஞர், இந்த கால இளைஞருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முக்கியமாக சொல்லணும்னா, இந்த கொரோனா டைமில் உங்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை தான் வந்து ரொம்பவும் முக்கியமாக போச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு காடும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமும் அந்த காட்டிலே எல்லா தேவையும் நிறைவேறிச்சுன்னா இந்த கொரோனா டைம்னு அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். வெளியே தான் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஐடி கம்பெனி ஒன்றாலும் கடைசியில் ஒரு தற்சார்பு வாழ்க்கை தான் இப்போ அவங்களுக்கு செக்யூராக இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல தெளிவான கருத்தை சொன்னீங்க. கொரோனாவில் வந்து எல்லாம் சென்னையில் பெரும்பெரு நகரத்தில் இருந்தவங்க எல்லாருமே வேளாண்மை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க, வேளாண்மை தான் அவங்க வந்து அவங்களையே காப்பாற்றுது. ஆமாம் ஆமாம், நீ என்ன வேணால் தொழில் செய்யுங்க, ஆனால் கூட ஒரு வேலையும் வேளாண்மையும் செய்யுங்க. வேணா வேளாண்மைங்கிறது ஒரு வாழ்வியல் முறை, நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு தங்களுக்கான உணவை வந்து தாங்களே தயாரிக்கிற ஒரு முறை வரணும். இப்போ வந்து இந்த கிரு மாடு வாங்குறதுனால இந்த பால் வந்து 80 ரூபாய்க்கு தான் விற்க முடியுது. ஆமாம், பால் அந்த போதிய வருமானம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, கொடுக்குற ஃபீடிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து எந்த உரக்கலப்பு இல்லாமல் நாங்களே தான் பண்ணுறது. இப்போ சாதாரணமாக ஒரு தட்டு போடுறாங்கன்னா வேறு உரம் போட்டோம்னா உங்களுக்கு 40 நாளே அதை சேல் பண்ணிடலாம், இங்கே அப்படி பண்ண முடியாது. நேச்சுரலாக அதோடய வெறும் மாட்டு சாணி அதெல்லாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து 65 நாள் பக்கம் வருது. அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு நட்டம் தான், இருந்தாலும் வந்து உடம்புக்கு எந்த தீங்கு இல்லாதனால இதை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டுருக்கோம். இப்போ வருமானம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. மன நிறைவாக இருக்கு, இந்திய வேளாண்மையின் முதுகெலும்பாக இருக்கிறீங்க. ம், நானும் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான், அதை ஒரு சின்ன ஒரு துளியாக இருந்து, அதாவது படித்த இளைஞர் இயற்கை வேளாண்மை செய்து புதிய பாரதம் படைத்து விட்டீர்கள். உங்களை புதிய பாரத காட்சி பாராட்டி வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கய்யா. எந்த ஊருங்கய்யா? ராசிபுரம். ராசிபுரம், இப்போ என்ன வேலையாங்க இந்த மகர்ந்த பண்ணைக்கு வந்திருக்கீங்க? பால் வந்திருக்கிறேன். இப்போ ஆவின் பால்லாம் உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்குது, ஏன் நாட்டு மாட்டு பாலை நோக்கி வந்திருக்கிறீங்க? உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். ஆ சரிங்க. குழந்தைகளுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக நாட்டு மாட்டு பால் வாங்கலாம்னு வந்து. இப்போ குழந்தைங்களுக்கு மிக மிக நல்லது. ஆமாம், இந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்றதுனால நீங்கள் உடல் ரீதியாக என்ன மாற்றங்கள்லாம் கண்டுருக்கிறீங்க? நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குதுங்களா, அதை பற்றி சொல்லுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ஆ, அதனால் நாட்டு மாட்டு.
அதாவது இப்ப இந்த மாட்டுனுடைய பால் விலை எவ்வளவுங்க? பால் விலை வந்து லிட்டர் வந்து 70 ரூபாய். 70 ரூபாய்க்கு தராங்க. ஆனா சிந்து மாட்டு பால் வந்து கம்மியான விலைக்கு கிடைக்குது. 40 ரூபாய்க்கு கிடைக்குது உங்களுக்கு. 30 ரூபாய் கூடுதலா இருக்கு. இது உங்களுக்கு கஷ்டமா தெரியலீங்களா? கஷ்டமா இருந்தா இருக்குது. இருந்தாலும் உடலுக்கு நல்லதுங்கிறதுக்காக வாங்கி சாப்பிட்டேன். இதுல ஏதாவது இந்த நாட்டு மாட்டு பால்ல தண்ணி எல்லாம் கலந்து தராங்களா? நேரடியா நீங்க பாக்குறீங்க? பண்ணையில கறக்கறத பாக்குறீங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அப்படியே வாங்கிட்டு போறீங்க? ஆமா, இது வேற வியாபாரி கிட்ட வாங்கினா தண்ணி கலந்து விற்க வாய்ப்பு இருக்குது. வாங்கறது இல்ல. இப்ப கறந்த பால் அப்படியே வாங்குறதுனால நமக்கு லாபமாவும் இருக்குது, நல்லா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியாவும் இருக்குது. சரிங்க, நம்ம நன்றிங்க.